இருக்கீங்களா? வணக்கம் ஆண்டி. எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆர் யூ ஹாப்பி? எஸ். வெரி குட். ஸோ எப்பவுமே நம்ம ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும், அதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். சரிங்களா அண்ணா லத்திகா? ஆமா, நீங்க பேர் மாத்திட்டு தான் கேள்விப்பட்டனே. ஆமாங்க ஆண்டி. ஏன் பேர் மாத்துனீங்க? எதுக்கு பேர் மாத்துனீங்க? அம்மா தான் ஆண்டி மாத்துனாங்க. அதான் என்ன ரீசன்? இப்ப என்ன பேர் மாத்துனீங்க? பிளஸ்ஸின் மாத்துறேன். பிளஸ்ஸி. ஓகே, சரி. பிளஸ்ஸி முன்னாடி இருந்தது லத்திகாவா? ஆமாங்க ஆண்டி. அப்ப நான் பிளஸ்ஸின்னு கூப்பிடணுமா லத்திகான்னு கூப்பிடணுமா? பிளஸ்ஸின் கூப்பிடணும். ஆனா லத்திகால இருக்கிற அந்த பேர்ல இருக்கிற அந்த ஒரு இது பிளஸ்ஸில இல்லாத மாதிரி இருக்க. லத்திகா அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு வீரமான பேர் மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு எப்படி தோணுது? ஒரு போலீஸ் ஆபீசரை கூப்பிட்ட மாதிரி இல்ல, லத்திகா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி இல்ல, பிளஸ்ஸி அப்படின்னு ரொம்ப சாஃப்டா கூப்பிட வேண்டியதா இருக்கு. அந்த வீரம் வரல. சரி பரவாயில்ல, உங்க அம்மாவுக்காக பிளஸ்ஸினே கூப்பிட்டுருவோமா? அப்பப்ப லத்திகான்னு வந்துச்சுன்னா கோச்சுக்க கூடாது. ஓகே, சரி. ஓகே ஓகே. ஜோஷ்வா எப்படி இருக்கீங்க? தபை கோஸ்தாச்சா? I'm fine. வா, நான் நேபாளியில கேக்குறேன், நீ இங்கிலீஷ்ல பதில் சொல்ற. I'm asking in Nepali, you are telling in English. In English. Why? Okay, anyway, you are good. Okay? ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க சர்வீன்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. ஜூலியாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்க தங்கச்சி டிஷும் டிஷும் போடுறாள கூட இல்லையா? ஓகே. கிதியன் எப்படி இருக்கீங்க? வெரி குட், நல்ல பையன்டா. நல்லா சாப்பிட்றீங்களா? டாடி கூட சேர்ந்து பைபிள் படிக்கிறீங்களா? நல்ல பாடியை ஸ்ட்ராங் ஆக்குறீங்களா? திபத்து போறதுக்கு ஆக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சமா தேறி இருக்கீங்களா? கொஞ்சம் 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 கொஞ்சம். வெரி குட், நல்லா சாப்பிடணும். ஓகே, அப்ப நான் பார்க்கும் பொழுது இந்த கையெல்லாம் ஒல்லியா இருக்க கூடாது. ஓகே, சாப்பிட்டு நல்ல குண்டாயிரணும். ஓகே, ஹாசு எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். ஃபைன். யா, நேபாளிலுக்காரவங்க தமிழ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களாம் கெட்டிக்கார பிள்ளைங்க. ஓகே, தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரியுதா? தொட தொட தமிழ் மாலும். வெரி குட். சரி, ஸோ இந்த வாரம் நீங்கள்லாம் வந்து வேதத்தை ஒழுங்காக படிக்கிறீங்களான்னு கேட்கணும் அப்படின்னு ஆன்ட்டியோட மனசில் தோணுச்சு. இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள்லாம் நல்லா படிக்கிறீங்களா? டெய்லி படிக்கிறேன் ஆண்டி. ஆர் யூ ரீடிங் பைபிள் எவ்ரிடே? யா. டெய்லி? யா. வெரி குட். கபாய் படிச்சு படிச்சு. வெரி குட். நீங்கள் படிக்கிறீங்க? நீங்கள் படிக்கிறேன் ஆண்டி. சர்வின் படிக்கிறேன். படிக்கிறீங்க, எல்லாருமே படிக்கிறீங்களா? வேத வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே மறந்துடக்கூடாது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம சாது தாத்தா நமக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? வேத புஸ்தகத்துல இருந்து வேத வசனங்களை நல்லா எழுதி பார்க்கணும். நாட் ஒன்லி ரீடிங், என்ன செய்யணும்? We have to write. என்ன பண்ணோம்? பஜன்கோ லிக்னு பரிச்சோம். சாது தாத்தா நமக்கு அப்படி சொன்னதுனால இப்ப என்ன பண்றோம் தெரியுமா? ஏஞ்சல் குட்டிஸ் கிளப்ல வர்ற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நல்ல சூப்பரா ஒரு நோட்டு கொடுத்தாச்சு. நல்ல லாங் சைஸ் நோட் ஒன்று கொடுத்துட்டோம். கொடுத்து அவங்கள இப்ப என்ன செய்ய சொல்றோம்னா, ஒரு சாப்டர் பார்த்து என்ன பண்ணும்? எழுதணும். நல்ல கவனிச்சு எழுதணும். எழுதிட்டு திருப்பி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணும்? வாயால ரீட் பண்ணணும். ரீட் பண்ற சத்தத்தை காதால கேக்கணும். இது பண்ணணும். என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ரைட்டிங், அத பாரு, ரைட்டிங் பை आवर ஃபிங்கர், தென் ரீடிங். ரீட் பண்ணோம். எப்படி ரீட் பண்ணோம்? மனசுக்குள்ளேவா? வாய் விட்டு ரீட் பண்ணோம். ரீட் பண்ணத காதால காதுனால கேக்கணும். இப்படி நம்ம பண்ணோம்னா வசனம் நம்மளுடைய இதயத்துக்குள்ள ஸ்டோர் ஆகும். நம்முடைய இருதயத்துல வசனம் என்ன ஆகும்? ஸ்டோர் ஆகும். ஸோ கடைசி காலம் வரும் இல்லையா, அந்தி கிறிஸ்துவோட காலம் வரப்போகுது இல்லையா. இப்பவே நம்முடைய தேசத்துல நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. நிறைய சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். என்ன, ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படியாவது ஒடுக்கணும், அவங்களை எப்படியாவது நசுக்கணும், வேத புஸ்தகத்தை எப்படியாவது கிழிச்சு என்ன பண்ணிடணும், எரிச்சிடணும், எரிச்சிடணும் அப்படின்னு சாத்தான் திட்டம் பண்ணி செயல்பட்டு கொண்டு இருக்கான்.
அப்ப இனி வர்ற நாட்கள்ல அந்தி கிறிஸ்தோட ஆட்சி காலத்துல நம்முடைய கைகளில என்ன இருக்காது? வேத புஸ்தகம் கிடைக்கிறது ஒரு கஷ்டமான காலமாக வந்துடும். அப்ப அந்த காலத்துல இந்த வேத வசனம் நம்முடைய கையை விட்டு போனாலும் இது ஒரு பைபிள் தான். இந்த பைபிளை லத்தி காட்ட இருந்து பறிச்சு இதை தீய வச்சு கொளுத்திட்டாலும் வசனம் எங்க இருக்கும்? இருதயத்துல வேத வசனங்கள் இருக்கும். அப்ப எப்பெல்லாம் ஆண்டவர் நமக்கு பேச நினைக்கிறாரோ அப்பெல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வேத வசனங்களை நம்முடைய இருதயத்துக்குள்ள ஸ்டோர் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எங்க வீட்டு செல்ல பிள்ளைங்க, நீங்க எல்லாருமே ஏஞ்சல் டிவியோட செல்ல பிள்ளைங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற குட்டி தம்பியா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், பெரிய பிள்ளையா இருக்கட்டும், தாத்தா பாட்டியா கூட இருக்கட்டும், அங்கிள் ஆண்டியா கூட இருக்கட்டும், நீங்க எல்லாருமே ஏஞ்சல் டிவியோட செல்ல பிள்ளைங்க. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உங்க கையில இருக்கிற இந்த வேத புஸ்தகத்தை ரீட் பண்ணி நல்லா மெடிடேட் பண்றதெல்லாம் நல்லதுதான், ஆனா உங்களுடைய இருதயத்துல நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வேத வசனங்களை உங்களுடைய இருதயத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க தயவு செஞ்சு மறக்காதீங்க, மறக்காதீங்க. இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வேத வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்ச காலம் வருகிறது. இப்ப சாப்பாட்டுக்கு பஞ்சம்னா கூட நம்ம தாங்கிடலாம், ஆனா வேத வசனமே கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். ஏன் அப்படின்னா அந்த நாட்கள்ல சாத்தான், பொல்லாத சாத்தான் அந்தி கிறிஸ்து என்ற பெயரிலே இந்த பூமி முழுவதையும் ஆட்சி செய்ய போகிறான். அப்போ அவனுடைய நோக்கம் என்ன? நம்மளை எல்லாரையும் கஷ்டப்படுத்தி முத்திரையை வாங்க வைக்கணும். வாங்க வச்சுட்டா நம்ம டைரக்டா நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்றது அவனுடைய திட்டம். ஸோ இதுக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை இப்பொழுதிருந்தே நம்முடைய இருதயத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதை பார்த்துட்டு இருக்கிற குட்டி தம்பி தங்கச்சி, அக்கா அண்ணா, ஆண்டி பாட்டி, தாத்தா எல்லாருமே தயவு செஞ்சு வேத வசனங்களை படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க, உங்களுடைய இருதயத்துக்குள்ள அதை ஸ்டோர் பண்ணி வைங்க. இதுதான் எங்களுடைய வேண்டுகள். ஓகே, நீங்களாம் படிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே என்ன லத்திகா படிக்கிறீங்க தானே? பிளஸ்சி படிக்கிறேன். படிக்கிறீங்க, படிக்கிறீங்களா? படிக்கிறேன். நான் உங்க அம்மா கிட்ட கேட்பேன், அதனால படிச்சிடணும். இன்னைக்கு இந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு இரத்த சாட்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சம்பவம் உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். இது எங்க நடந்துச்சு அப்படின்னா இங்கிலாந்து தேசத்துல உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இங்கிலாந்து தேசத்துல பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல லத்தீன் மொழியில தான் வேத வசனங்கள், லத்தீன் மொழியில தான் வேத வசனங்களை பேசணும், மற்றவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருந்தது. ஸோ ஆனா இங்கிலாந்து தேசத்துல மோஸ்ட்லி என்ன பேசுவாங்க மக்கள்? இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அப்ப லத்தீன் மொழி எல்லாத்துக்கும் புரியுமா? புரியாது. அப்ப எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா என்ன லாங்குவேஜ்ல தான் அவங்க பிரசங்கம் பண்ணிருக்கணும்? இங்கிலீஷ்ல பண்ணாதான் இங்கிலாந்து தேசத்துல இருக்கிற அத்தனை மக்களுக்கும் புரியும். ஆனா இங்கிலாந்து அரசாங்கம் என்ன சட்டம் போட்டிருந்தாங்கன்னா வேத வசனங்களை போதிக்கிறதோ சொல்றதோ லத்தீன் மொழியில மட்டும்தான் இருக்கணும், ஆங்கில மொழியில இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஒரு சட்டம் போட்டுட்டாங்க. இப்ப சட்டம் போட்டா பாதிப்பு யாருக்கு? கிறிஸ்தவங்களுக்கு தான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான். ஏன்னா அவங்க லத்தின் தெரிஞ்சவங்ககிட்ட மட்டும்தான் ஆண்டவரை பத்தி சொல்ல முடியும். ஆனா இவங்களால சும்மா இருக்க முடியல. ஏன்னா வசனம் சொல்லுகிறது மத்தேயு 28:19 வசனம். அதுல என்ன ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, நீங்க வெளியில புறப்பட்டு போய் தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. இப்ப நான் அந்த வசனத்தை வாசிக்கட்டுமா? மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே இந்த வசனத்தின்படி செயல்படணும், சரிங்களா? நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்ப இங்கிலாந்து தேசத்துல இப்படி ஒரு சட்டம் வந்ததுனால இவங்களால சுவிசேஷத்தை அறிவிக்க முடியல. ஏன்னா பைபிள் என்ன லாங்குவேஜ்ல இருக்கு?
லத்தீன். என்ன லாங்குவேஜ்ல இருக்கு? லத்தீன். அப்ப ஆங்கிலத்துல இருந்தா தானே நம்ம போய் ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியும். இப்போ வந்து ஹாசோ இருக்கான், ஹாசோக்கு வந்து நேபாளி தான் தெரியும். எனக்கு நேபாளி தெரிஞ்சு நேபாளி பைபிள் என் கையில இருந்தா தான் நான் போய் என்ன செய்ய முடியும், அவங்க கிட்ட பிரசங்கம் பண்ண, பாரு இந்த மாதிரி வசனம் போட்டிருக்கு நேபாளியில அப்படின்னு அவன்கிட்ட நான் வாசிச்சு காட்ட முடியும். அவனும் இந்த நேபாளியில போட்டிருக்கிறத வாசிக்க முடியும். ஆனா எனக்கும் நேபாளி தெரியாது, அவனுக்கும் நேபாளி பைபிள் இல்லை அப்படின்னா அவன் எப்படி படிப்பான்? படிக்க முடியாது, படிக்க முடியாது. ஸோ அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? நல்ல உருக்கமாக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, நாங்கள் எப்படியாவது இந்த இங்கிலாந்து தேசத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுக்கு என்ன பண்ணும்? இந்த வேதத்தை எதுல மொழிபெயர்க்கணும்? ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கணும் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக இவங்க எல்லாரும் கையை பிடிச்சு என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும் இப்படி தனித்தனியா உட்கார்ந்து இருக்கல, சபையார் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒருத்தர் கைய ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணீரோட ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, வேதம் எங்க கையில லத்தீன் மொழியில தான் இருக்கு, ஆனா இது ஆங்கில மொழியில வேதத்தை மொழிபெயர்த்து நாங்க மற்றவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. ஜூம் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணாங்க? வேதத்துல இருக்கிற சில பகுதிகளை மட்டும் எடுத்து எல்லாத்தையும் பண்ண முடியுமா சர்வீன்? எல்லாத்தையும் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியுமா? ரொம்ப வருட கணக்கு எடுக்கும். அதனால என்ன பண்ணாங்க? வேதத்துல இருக்கிற முக்கியமான விஷயங்களை இந்த விசுவாசிகள் எடுத்து ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. யாருக்கு தெரியாம? கவர்மெண்ட்டுக்கு தெரியாம. கவர்மெண்ட்டுக்கு தெரியாம செய்யறது தப்பு தானே? சட்டப்படி குற்றம் தானே? ஸோ இவங்க என்ன பண்ணாங்க? வேதத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை டைப் பண்ணி இங்கிலாந்து தேசத்துல இருக்கிற ஆங்கிலம் தெரிந்த மக்கள்கிட்ட போய் அந்த வேதத்தை கொடுத்து அவங்கள படிக்க சொன்னாங்க. ஸோ இது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனேயே அந்த மாதிரி அறிவிக்கிற மக்களை என்ன பண்ணாங்க? அரெஸ்ட் பண்ணாங்க. முதல்ல அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அவங்களை என்ன பண்ணாங்க? ஜெயில போட்டுட்டாங்க. அப்படி போட்டவங்கல ரெண்டு பேரு நல்ல விசுவாசிகள், ஆண்கள் ரெண்டு பேர், பிரதர்ஸ் அவங்க ரெண்டு பேரையும், இன்னொரு சிஸ்டர், சிஸ்டர்னு சொல்லக்கூடாது, ஒரு பெண், அவங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு விடோ, அவங்களுடைய கணவர் வந்து மரித்து போயிட்டாரு. மரித்து போயிட்டாங்களா, அவங்களுக்கு பேர் என்னது? விடோ, விதவை. ஸோ இவங்களும் அந்த ஊழியத்தை செஞ்சுருக்காங்க. இந்த விதவை இருக்காங்க இல்லையா, இந்த விதவை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ண வேத புஸ்தகத்தை கொண்டு போய் ஆங்கிலம் தெரிந்த மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்த உடனே இவங்க போலீஸ் வந்து என்ன செஞ்சிருச்சு? அவங்கள அரெஸ்ட் பண்ணிருச்சு. அரெஸ்ட் பண்ணி இந்த மூணு பேரை எங்கே கொண்டு போய் போட்டாங்க? ஜெயிலில். ஜெயிலில் போயிட்டாங்க. ஜெயிலில் போட்டாங்கன்னா ஒன்று அடிச்சே கொண்டுருவாங்க, ஜெயிலுக்குள்ளே அடிச்சு கொண்டுருவாங்க. இல்லை அப்படின்னா அவங்கள தீய வச்சு எரிச்சு கொண்டுருவாங்க. இல்லை அப்படின்னா அவங்கள உயிரோட மண்ணுக்குள்ள வச்சு புதைச்சிருவாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா அவங்க உடம்பெல்லாம் நல்லா கிழிச்சு, கைய காலையெல்லாம் ஒட்டிச்சு, சதையெல்லாம் கிழிச்சு அவங்கள கொலை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இங்கிலாந்து தேசத்துல கிறிஸ்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு கொண்டு இருந்துச்சு அந்த நாட்கள்ல. அப்ப இவங்க மூணு பேரையும் கொண்டு இப்ப சிறையில போட்டுட்டாங்க. போட்ட உடனே விசாரணை நடக்குது. விசாரணை நடக்கும்போது நீ ஏன் சட்டத்தை மீறி, நாங்க தான் சட்டம் போட்டிருக்கோம்ல கவர்மெண்ட்ல, பைபிள் அச்சடிக்க கூடாது, டிரான்ஸ்லேஷன் பண்ண கூடாது, அந்த பைபிளை கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, நீ ஏன் இப்படி தப்பு பண்ண அப்படின்னு விசாரணை நடக்குது. ஸோ விசாரணை நடக்கும் பொழுது இந்த விடோ இருக்காங்க இல்லையா, இந்த விடோ மேல அந்த அரசாங்கத்துக்கு ஒரு இரக்கம். சரி பாவம், மன்னிச்சு விட்டுறலாம், ஏன்னா அவங்களுக்கு யார் இருக்கா? சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸோ இவங்களை மன்னிச்சு நம்ம இந்த ஒரு முறை இவங்களை மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு அந்த விடோவை மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஆனால் அந்த ரெண்டு பேரை மன்னிச்சு விடலை, ஜெயிலில் தான் இருக்காங்க. ஸோ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, விடுதலை ஆன உடனே இவங்க வந்து வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது அந்த அரசாங்கத்திலிருந்து ஒரு போலீஸை கூட அனுப்புவாங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கு. அப்போ ஒரு போலீஸும் கூட வர்றாரு. அந்த போலீஸோட பேர் வந்து சைமன், சைமன் மோர்டன். அவரோட பேர் என்னது? சைமன் மோர்டன். சைமன் மோர்டன் அவரோட பேர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அம்மாவை கூட்டிகிட்டு வர்றாரு. இப்படி கையை பிடிச்சி கைதியை கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா, அப்படி கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தா இந்த அம்மாவுடைய பாக்கெட்டில் வந்து ஏதோ தட்டுது கையில். என்னடா ஏதோ தட்டுதே அப்படின்னு போலீஸ் என்ன பண்ணா, அப்படி செக் பண்ணி பார்த்தா அது என்னது? பைபிள். ஸோ பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே இப்போ தான் கிருபையாக அந்த அம்மாவை என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஆனா போற வழியில என்ன செஞ்சிட்டாங்க, புடிச்சிட்டாங்க. புடிச்சோடனே கேக்குறாங்க, இந்த பைபிளை வச்சு நீ என்ன பண்ண? நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுத்தேன். அது ஆங்கிலத்துல இருந்தது அந்த பைபிள். என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செஞ்சேன், வசனத்தை கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. அது எப்படி நீ கற்றுக் கொடுக்கலாம், நீ வந்து திருப்பியும் அந்த தப்ப செய்ய போற, அதனால உன்னை என்ன செய்ய போறோம், நாங்க திருப்பி கொண்டு ஜெயில போட போறோம் அப்படின்னு திருப்பி ஜெயில போட்டு என்ன பண்ணாங்க இந்த அம்மா. அப்புறம் இந்த ஏற்கனவே ரெண்டு பேர், மொத்தம் மூணு பேர் இல்லையா, இவங்க மூணு பேரையும் இவங்கள திருப்பி நம்ம விட்டோம் அப்படின்னா திருப்பி என்னதான் செய்வாங்க, அதே தவறதான் செய்வாங்க. அதனால இவங்க வசனத்தை போதிக்க கூடாது, வேத வசனத்தை பைபிளா மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. அதனால என்ன பண்ண, இவங்கள கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மூணு பேரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா, உயிரோட மரத்துல கட்டி வச்சு தீய வச்சு கொளுத்தி கொலை பண்ணிட்டாங்க. உயிரோட ஒரே மரத்துல மூணு பேரையும் கட்டி அந்த மரத்துல தீய வச்சு கொளுத்தி இந்த மூணு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. கொலை செய்யப்பட்டாங்க. பாருங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, வசனத்தை தன்னோட பிள்ளைகளுக்கு போதிச்சாங்க, மற்றவங்களுக்கு சொன்னாங்க. இதுதான் அவங்க பண்ணின நல்ல காரியம். நல்ல காரியம் தானே அது, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வேத வசனத்தை எந்த மக்கள் படிக்கிறாங்களோ, எந்த மக்கள் அறிந்து கொள்றாங்களோ, எந்த மக்கள் வேத வசனத்தை காதால கேட்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசிலிருந்து விடுதலை, இருளிலிருந்து விடுதலை, சாத்தான்கிட்ட இருந்து விடுதலை, நரகத்துல இருந்து விடுதலை. அவங்க எங்க போவாங்க, பரலோகத்துக்கு போவாங்க. அப்ப நல்ல காரியம் தானே செஞ்சாங்க. ஆனா இவங்களை பிடிச்சி உயிரோட மரத்துல கட்டி நெரிச்சு கொண்டுட்டாங்க, எரிச்சு கொண்டுட்டாங்க. ஸோ இன்னைக்கும் நிறைய வேத வசனத்தை நம்ம சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். இந்த வேத வசனத்தை முதல்ல நல்லா படிக்கணும். படித்ததை மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். சொல்லும் பொழுது எதிர்ப்புகள் வருமா வராதா, வரும். அந்த விடவுக்கு எப்படி எதிர்ப்பு வந்ததோ அதே மாதிரி நமக்கு எதிர்ப்புகள் வரும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், வேத வசனத்தை சொல்லணும். யாருக்கு கட்டுப்படக்கூடாது, யாருக்கு பயப்படக்கூடாது, யாருக்கும் பயந்து வேத வசனத்தை சொல்லாம வாயில கை வைக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும், வேத வசனத்தை தைரியமாக பிரசங்கிக்கணும். அப்படி பிரசங்கிக்கும் பொழுது ஒருவேளை நம்மளை சாத்தானுடைய ஆட்கள் பிடித்து, சாத்தான் நம்மளை பிடித்து நம்முடைய உயிரை கழுத்தை நெரித்தாலும் கொண்டாலும் வெட்டினாலும் ரத்தம் சிந்தினாலும் உயிரோட மரத்துல வச்சு எரிச்சாலும் நம்முடைய உயிரை என்ன செய்யணும், ஆண்டவருக்காக கொடுக்கணும், கொடுக்கணும், சந்தோஷமாக கொடுக்கணும். அதுதான் இரத்த சாட்சிகள். அப்ப நீங்களா இரத்த சாட்சிகளா இல்லையா, இரத்த சாட்சிகள். அப்ப வேத வசனத்தை நம்ம போதிக்க கற்றுக்கொள்ளணும். சரிங்களா, புரிஞ்சுச்சா? சரி, இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? ஓகே, முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கலாம். என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு முழங்கால் படிங்க. இனி வருகிற நாட்கள்ல வேத வசனங்களை பிரசங்கிக்க கூடிய காலகட்டத்துல நம்ம இருக்கோம். இது வரைக்கும் பண்ணதை விட இன்னும் அதிகமாக பண்ணணும். ஏன் அப்படின்னா, வேத வசனம் கிடைக்க கூடாத பஞ்சகாலம் சீக்கிரமா வரப்போகுது. அப்ப நம்ம பிரசங்கிக்கும் பொழுது கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் அதெல்லாம் நம்ம சகித்து கொள்ளணும். உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். இப்ப அந்த பலனுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த வேளையிலே கர்த்தாவே, இதோ டிவிக்கு முன்பதாக அமர்ந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நானும் உம்முடைய வசனத்தை படித்து மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற குட்டி பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலேயும் உம்முடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதியும், உம்முடைய கரத்தை வையுங்க ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே தொடுங்கப்பா, தொட்டு அவர்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், தைரியத்தினால் நிரப்பும், வேத வசனங்களை அறிகிற அறிவினாலே உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நிரப்பும், உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே பிள்ளைகளை நிரப்புவீராக, உம்முடைய வார்த்தையில் இருக்கிற அக்கினி உம்முடைய பிள்ளைகளை
ஆண்டவரே கொழுந்து விட்டு எரிய செய்யட்டும் அப்பா. ஒரு அக்கினி ஜுவாலையாக பிள்ளைகள் மாறட்டும் சாமி. ஆண்டவரே இப்பொழுதே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மீதும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். உம்முடைய வல்லமை இறங்கி உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. வேத வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்க பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும் தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. வசனத்தை பிரசங்கிக்க முடியாதபடிக்கு எந்தெந்த இடங்களிலே தடைகள் இருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் தைரியமா இந்த பிள்ளைகள் கடந்து சென்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையினாலே பிள்ளைகளை இடைக்கட்டும், இடைக்கட்டி இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, நான் அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணினால், இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு சொன்னால் எனக்கு ஆபத்து வருமே, என்னை அடிப்பார்களே, என்னை திட்டுவார்களே, என்னை பயமுறுத்துவார்களே, என்னை கொண்டு விடுவார்களே என்று பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பயத்தை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நான் நீக்கி போடுகிறேன். அந்த பயங்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. நல்ல தைரியத்தை கொடுங்க இயேசப்பா. எதை கண்டாலும் துணிந்து நிற்கிற ஒரு தைரியத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. எந்த இடத்திலும் தைரியமாய் வசனத்தை போதிக்க பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படிக்கு நான் செபிக்கிறேன். அப்படியே நீ செய்ய போறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதே பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, கண்ணீரோடு எனக்கு பயமாக இருக்கிறது, நான் இருக்கிற இடத்திலே வசனத்தை என்னால் சொல்ல முடியவில்லை என்று ஜெபித்து கொண்டிருக்கிற ஜான்சியை கர்த்தாவே இப்பொழுது நீ தொடுவீராக. தொடும் ஆண்டவரே, எல்லா பயத்தையும் நீக்கி போடும் ஆண்டவரே. ஜான்சியின் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். தொடும் ஆண்டவரே, மகளுக்குள்ள இருக்கிற எல்லா பயங்களும் இப்பொழுதே மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. தைரியத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே அன்பான செல்ல பிள்ளைகளா, உங்களுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படக்கூடாது. ஆண்டவர் உங்கள் கூட பேசியிருக்கிறார். ஜான்சி உங்கள் கூட பேசியிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிற நிலை நீங்கள் தைரியமாக போய் வசனத்தை சொல்லணும், சரிங்களா? ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்க உங்களுக்கு பாய் சொல்ல போகிறாங்க. பாய் சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? ஆ, பாய் சொல்லிடலாமா? பாய்.